எதிர்கட்சிகள் பழைய அறிக்கையே கொடுத்திருக்காங்களோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தேப்பதாம் தேதி அன்று நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் சேலம் பாராளுமன்ற தொகுதி, கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம், பிரச்சார பொதுக்கூட்டம் தளபதி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். அதான் ஆமாம், சேலம் தொகுதி, ஆமாம், கள்ளக்குறிச்சி தொகுதி, அதான் சேலம் விசேஷமாக இருக்குது. வெற்றி பெற காலையில் பார்த்துருப்பீங்களா சேலம் கூட்டம் பார்த்தீங்களா? தேர்தல் வாக்குறுதி அந்த அறிக்கை கொடுத்தாங்கல்ல, அந்த அறிக்கை மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு? திமுக எல்லாம் சொல்லியிருக்காங்க. மத்திய ஒன்றியத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அப்படி அமைக்கும்போது இந்தந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் என்று சொல்லியிருக்காரு. அதில் எல்லாம் மகிழ்ச்சி தான். அது எதிர்கட்சிகள் பழைய அறிக்கையே கொடுத்துருக்காங்களோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ தேவை நாட்டுக்கு தேவையானதானே கொடுக்க முடியும், பழசு புதுசுன்னு சொல்ல முடியாது. கோவைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்க போகும் இந்த புதிய விமான நிலைய எக்ஸ்டென்ஷனை பற்றி நாங்கள் பேச முடியாது. இவ்வளவு தூரம் முட்டுக்கட்டை போட்டு ஒன்றிய அரசு நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பேச முடியும். இங்கே மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வரப்போகிறோம். ஏற்கனவே கொண்டு வந்துவிட்டோம். தமிழகத்துக்கு 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் அளவிற்கு ஏறத்தாழ 10 லட்சம் கோடி முதலீடுகளை வெறும் 3 ஆண்டுகளில் கொண்டு வந்து குவித்த ஒரு முதல்வர் எங்களிடம் இருக்கிறார், செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். மகத்தான வளர்ச்சி கோவைக்கும் கிட்டும் என்று நாங்கள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள். ஆனால் எதிரே இருப்பவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சொல்லி 10 வருஷத்துக்கு அரைச்சி வடையை சுட்டிருக்காங்களே தவிர இதுவரைக்கும் ஒன்றுத்தையும் கொடுக்கல. தமிழக மக்களுக்கு அல்வாவையும் வடையும் தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பல இடத்துல அதை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அது ஏன் அந்த இடத்துலலாம் அந்த ஒரு ஒரு நூதனமான ஒரு போராட்டம் நடத்தணும். எல்லாருக்கும் அந்த அல்வாவை கொடுத்து ஒன்றிய அரசு கொடுக்குற அல்வாவை பற்றியும் வடையை கொடுத்து மோடி சுட்ட வடையை பற்றியும் நாங்கள் எடுத்து போடுறோம். அப்படியே மக்கள் வேணான்னு சொல்லி போகல. ஆமாம் ஆமாம், கரெக்டு கரெக்டு, நீங்கள் சொல்கிற கரெக்டு தானே மக்கள் சொன்னாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே மிகப்பெரிய விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றிய அரசு மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஒட்டுமொத்த தொகுதியிலும் 40 தொகுதி 39 பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெறும். எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறதுலேயே அது எப்படி இருக்குன்னு தெரியுது. அது